ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்டேஜ் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரேரஸ்ட் ஸ்டாம்பை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதோட ஹிஸ்ட்ரி, இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வீடியோகளை போய் பார்க்கலாம். வாங்க. இந்த ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரேரஸ்ட் ஸ்டாம்ப் இன் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஸ்டாம்ப் இது. இது நம்ம கலெக்ஷனில் இருக்குது, ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, லிமிட்டெட் எடிஷன் தான் இது. இதோட வேல்யூ உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன் பென்னி இது. இது வந்து 1914 யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த இயர்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதோட ரூலர் வந்து கிங் ஜார்ஜ் 5. இது வந்து சைட்வேஸ் அப்படின்ற ஒரு வாட்டர் மார்க் தான் இருக்குது இந்த ஸ்டாம்பில். கிங் ஜார்ஜ் 5 பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் யுனைடெட் கிங்டமாக இருந்திருக்காரு, அண்ட் பிரிட்டிஷ் டொமினியன்ஸ் அண்ட் எம்பரர் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. 6 May 1910 அவர் சாகிற வரைக்கும், இறந்து போகிற வரைக்கும், 1936 வரைக்கும் அவர் இதாக இருந்திருக்காரு, யுனைடெட் கிங்டம் கிங்காகவும் இருந்திருக்காரு, எம்பரர் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு அவர் சாகிற வரைக்கும். இது வந்து இப்போ இந்த ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்கன்னா 2001 ஆக்ஷனில் இது இந்த ஸ்டாம்ப் நாலே ஸ்டாம்ப் தான் விற்று போயிருக்கு. அப்போது அந்த 2001 ஆக்ஷனில் இந்த ஸ்டாம்போட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா $41,000. இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ரொம்ப ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஸ்டாம்ப் இது, ரேரஸ்ட் போஸ்டேஜ். ஸோ நம்மகிட்ட இருக்கிற ஷார்ட் இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக். நம்ம தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணி தான் இருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் ரேரஸ் ஸ்டாம்ப்ஸ் இன்னும் ரேரஸ் காயின்ஸ் இன்னும் வர இருக்குது. ஸோ மண்டே டு சாட்டர்டே 5 PM ஈஸ்ட் இந்தியா. தேங்க்யூ.